ஹலோ ஹாய், வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு இந்த காணொளியில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டப்போகிறேன் என்று சொன்னால், இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் நாச்சிக்குடா என்ற இடத்துல இருக்கிறேன். அதிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால் கரடிக்குண்டு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, அதெலான்ட்ருக்கிறேன். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இதுக்கு ஒரு நான் நிற்கிற இடத்துக்கு ஒரு கதை இருக்குது. இந்த கதையை நான் கட்டாயம் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், 1990 காலப்பகுதியில் தான் அப்போ இங்கே என்னுடைய தந்தையார் கிழக்கு மாகாணத்திலிருந்து இந்த பகுதிக்கு வருகை தந்தவர். வந்து இங்கிருந்த எங்களுடைய தாயாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். நாச்சிக்குடாவில் இருந்தவங்களும் அவங்க அவங்களுடைய யாழ்ப்பாணம் குறுநகர்லேருந்து இடம்பெயர்ந்து என்ன எங்களுடைய ஐயா அவங்களெல்லாம் என் கூட்டிக் கொண்டு வந்து, அவங்க 9 சகோதரம் அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து இங்கே நாச்சிக்குடான்ற அந்த பகுதியில் வந்து குடியம் இருந்திருந்தாங்க. அந்த டைமில் நான் அப்பா அம்மாவை திருமணம் செய்தவர். அந்த காலப்பகுதி தெரியும் உங்களுக்கு, சரியான சண்டை பிரச்சனை காலப்பகுதி, யுத்தம். நான் 94 பிறந்தனான், அப்பா 93 ஏதோ கல்யாணம் முடிக்கிறது. எஸ், நான் 94 பிறந்தனான். அந்த டைம் பிறகு அங்கே அவங்களோடு இருக்காமல் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 1 கிலோமீட்டருக்கு நான் நிற்கிற இடம் இந்த பாருங்க, இந்த லேண்டை. இப்போ நான் இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு 1 ஏக்கர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த இப்போ நான் கைகாட்டுற பக்கம் வந்து என்ன 1 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் காணி. அதை வேண்டி அப்போ இங்கே தான் அம்மாவோட வசித்து வந்தவர். ரைட், திரும்பியும் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு, தம்பியாக்கள் தங்கச்சி நாங்கள்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக கிழக்கு மாகாணத்தில் இருந்த நாங்கள் 2003 அங்கே போனது. அந்த டைம் 2003 சமாதான ஒப்பந்தம், அந்த டைம் சண்டை இல்லாமல் இருந்தது. அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான ஒரு சமாதான யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இருந்ததால் அந்த டைமை பார்த்து நாங்கள் இங்கேருந்து கிழக்கு மாகாணத்துக்கு போன நாங்கள். அதுக்கு பிறகு 15 பிறகு இங்கே வந்த நாங்கள் வந்து இந்த காணி வந்து ஏற்கனவே ஒரு அளவுக்கு கொடுத்துருந்தது, விற்றுருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் திரும்ப அவங்க தந்திருந்தாங்க. மற்றது ஒரு துண்டு தான் அங்கே வேண்டக்கூடியதாக இருந்தது, மற்றது கொள்முதல் செய்ய முடியவில்லை. இதில் எனக்கு ஒரு ஆசை என்னென்னு சொன்னால், அப்பா இருந்துட்டு போன இடம், அம்மா அப்பாவும் இருந்தவங்க, நானும் என் 2வது தம்பி எனக்கு அடுத்தவர் இங்கே தான் இருந்த நாங்கள் சின்ன இருக்கேக்க. சரியாக கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு தான் இப்போ இங்கே இருந்த காலம் வந்துட்டு ஒரு கஷ்டமான நெருக்கடியான காலப்பகுதியை தான் அவங்களுக்கு இருந்தது. அப்பா இங்கே சோழன் செய்தவர்ன்னு சொன்னவர், அப்பப்பா இருந்தவர் அப்பாவோட. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சோழன் தோட்டங்கள் அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. பூசணிக்க மரம் எல்லாம் வச்சுருந்தது, அந்த பூசணி எல்லாம் செய்தவங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அதான் அந்த அதில் முன்னாலான முதல் கிணறு கட்டி இருந்தது. அப்புறம் அந்த கிணறு வந்து மூடுபட்டுட்டது. நானும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அம்மா அப்பாவோட இங்கே ஆண்டிருந்தேன். நான் சின்ன இல்லை, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4 வயசு மட்டும் இங்கே இருந்திருப்பேன். இது திரும்ப போன வருஷம் இந்த கிணறு கிண்டினாங்க. நானும் தம்பியாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கிணறு கிண்டின, அது வேணும்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா அதை காட்டுறேன். கையால் தான் கிணறு கிண்டினாங்க. இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் இருக்குது. டோசர் பிடிச்சி செய்யலாம்னு வெளிக்கிட்டது, இல்லை நான் கையால் தான் கிட்டணும்னு சொல்லி நான் அடம் பிடித்ததுக்கு நாங்கள் கையால் கிண்டினாங்க. புற வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாகி போட்டு கல் வச்சு கட்டலாம். ஓகே,
இதில் வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். எதிர்காலத்தில் வந்து அதெல்லாம் செய்கிறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டுருக்குது. ஒரு சின்ன ஒரு வீடு கட்டணும், அதே மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று கட்டணும், அதோட ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்று செய்யணும், கோழி வளர்ப்பு, ஊர் கோழிகள் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னம்பிள்ளைகள் வைத்தனாங்கள் இப்போ கிட்டத்தில் பராமரிப்பு இப்போ வேலைகள் அதில் தெரியறதால கொஞ்சம் திடீரென்று மாடுகளும் வந்து கடிச்சிருக்குது. வேலிகள் வந்துட்டு நல்ல வேலி இல்லை, சுற்றி பெரிய இடம் தானே, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இடம் தான் நல்லா பாதுகாப்பாக இருக்குது. ஃபுல்லாக அடைச்சிருக்கான, அதில் இடையில் வந்து இந்த மாடு வந்து கடிச்சிட்டு போயிருக்குது. காரணம் கொஞ்சம் தென்னம்பிள்ளையில் வச்சுருக்குறேன். ஓகே, இதுதான் இந்த காணியை பற்றிய தகவல். மீண்டும் இந்த இடத்துக்கு வந்தது ஒரு மரணத்தை தழுவாமல் வந்தது பெரிய ஒரு விஷயம். உயிரோடு இருக்கிறது, நாங்கள் படித்தது எல்லாம் வந்து அது எனக்கு நிறைய கதைகள் இருக்குது. போக போக ஒரு ஒரு கதையாக சந்தர்ப்பங்கள் கிடைக்கல நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரைட், கட்டாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்து வந்த பாதைகள், இந்த கிட்டத்தட்ட எனக்கு 29 வயசு, நெருக்கடியான சூழ்நிலைகளை, கணக்கு அனுபவங்களை வாழ்க்கையில் கண்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் திரும்ப. ஓகே, நான் சின்னதில் கேட்குற இந்த தென்னம்பிள்ளை, ஒரே ஒரு தென்னம்பிள்ளை இருக்குது பாருங்கள், தென்னம்பிள்ளை இல்லை தென்னமரம். ஓகே, இப்போ நான் புற வந்து இந்த பாலமரம் இருந்தது, அதை ஒட்டி நாங்கள் இந்த ஒரு இந்த ஒரு மரம் எரிச்சது, மற்றது இந்த இருக்கிறது இந்த மரம் முன்னால் இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தையும் வந்து எரிச்சினாங்க. இந்த லேண்டை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, என்னென்று சொன்னால் ஒரு சென்டிமெண்ட். அப்பா வந்து இருந்துட்டு போனோடம் கஷ்டத்திலான் விற்றவர், எங்களை வளர்க்குறதுக்காக கஷ்டம், நெருக்கடி, வருமானம் இல்லை. அந்த டைமில் வந்து அப்பா கொடுத்துட்டு ரெண்டு லேண்டையும் கொடுத்து போட்டு பிறகு ஒரு சின்ன ஒரு இடத்துல முன்னால் போய் கடை போட்டிருந்தவங்களான்னு சொன்னவர். கஷ்டப்பட்டு தான் திரும்ப திரும்ப நான் கஷ்டம் என்று சொல்கிறது காரணம் உண்மையாக நெருக்கடியான சூழ்நிலை. நான் சின்னலேருந்து வயலோட இருந்து வளர்ந்ததால் எனக்கு தெரியும். மற்ற என்ன நடந்தாலும் எங்களை உடத்துலேயும் விடையில் எங்களை கொஸ்டலில் கூட விட்டு வளர்க்கல, கஷ்டங்களை காட்டாமல் வளர்த்தவங்கள். இப்போ இதுதான் அந்த லேண்ட், நிறைய வேலை திட்டங்கள் இங்கே செய்யணுன்ற ஆசைப்பட்றோம். எல்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பதிவிடுறேன். ஓகே, இதான் இந்த ரெண்டான வீடியோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஒவ்வொரு வீடியோவில் எண்ட்லேயும் சில நேரம் நான் மறக்காமல் இருந்தேன் என்று சொன்னால் சொல்கிறேன், நான் ஏஃபிக்ஸ் சம்மந்தமாக நாங்கள் ஏஃபிக்ஸ் என்று சொல்லி ஒரு சிப் லெவல் சர்வீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கம்ப்யூட்டர் மதர் போர்ட்ஸ், அதே மாதிரி ஃபோன் சம்மந்தமான இந்த எல்லா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் தீர்வுகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தயக்கம் இல்லாமல் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான தகவல்கள், அதுக்கான தொடர்பு இலக்கங்கள் எல்லாம் வந்து சேனல்லே இருக்குது. ஜேஃபிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் பாருங்கள். இல்லாட்டில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும். ஒன்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து விட்றேன், அதிலையும் பார்த்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.